அண்மையில் நாக்பூரில் நடைபெற்ற சோலார் கார் பந்தயத்தில் கோவை இந்துஸ்தான் கல்லூரியைச் சேர்ந்த பொறியியல் துறை மாணவர்கள் வெற்றி பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். பெட்ரோல் டீசல் பயன்பாடு இல்லாமல் இயங்கும் எலக்ட்ரிக் வகை கார்கள் அடுத்த தலைமுறையின் நவீன தொழில்நுட்பமாக உருவாகியுள்ளது. முன்னணி நிறுவனங்கள் இந்த வகை கார்கள் தயாரிப்பில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் கோவையைச் சேர்ந்த பொறியியல் துறை சார்ந்த மாணவர்கள் சோலார் வாகனம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் வலுமிச்சமட்டியில் உள்ள இந்துஸ்தான் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் தேசிய அளவிலான சோலார் மற்றும் எலக்ட்ரிக்கல் கார் பந்தயத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அண்மையில் நாக்பூரில் நடைபெற்ற சோலார் கார் பந்தயத்தில் முதல் இடமும் ஒட்டுமொத்த புள்ளிகள் அடிப்படையில் சாம்பியன்ஷிப் ரன்னர் அப் இரண்டாவது இடத்தையும் பிடித்து அசத்தியுள்ளனர். தேசிய அளவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ள இந்துஸ்தான் கல்லூரியைச் சேர்ந்த பொறியியல் துறை குழுவினருக்கு கல்லூரி சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் இந்துஸ்தானிய லபோரியன்ஸ் மற்றும் ராப்டர்ஸ் ஆகிய இரு குழுவினருக்கும் பரிசுகளை இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களின் தலைவர் சரஸ்வதி கண்ணையன் மற்றும் பிரியா ஆகியோர் வழங்கி பாராட்டினர். இதில் கல்லூரி முதல்வர் ஜெயா, ஒருங்கிணைப்பாளர் ராஸ் மேத்யூ கலந்து கொண்டனர். தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவ மாணவிகள் அடுத்த தலைமுறை நவீன தொழில்நுட்பத்தை அனைவருக்கும் கொண்டு செல்லும் விதமாகவும் பெட்ரோல் டீசல் இல்லாத சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் கார்களை சொந்தமாக குழுவாக உருவாக்கி பந்தயங்களில் பயன்படுத்துவதாக தெரிவித்தனர். மேலும் வரும் 2024 ஆண்டு மார்ச் மாதம் மணிப்பாலில் நடைபெறவுள்ள சோலார் எலக்ட்ரிக் கார் பந்தயத்தில் ஆர்வமுள்ளவர்கள் கலந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்களின் பதிவுகள் வரவேற்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். சோலார் மற்றும் எலக்ட்ரிக் கார்கள் பயன்பாடு பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொறியியல் துறை சார்ந்த மாணவ மாணவிகளால் உருவாக்கப்பட்ட ரேஸ் கார்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. நான் தான் நிலன், கேப்டன் ஆஃப் இந்த இந்துஸ்தான் லோரியன்ஸ் டீமோட கேப்டன் நான் தான். இந்த வெஹிக்கிள் ஆக்சுவலாக நாங்கள் நாக்பூரில் என்ஐடி கேம்பஸில் என்எஸ்சிசின் ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் ரெடி பண்ணோம். இந்த வெஹிக்கிள் ரெடி பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணுறதுக்கான ஹையர் அண்ட் சாஃப்ட்வேர்ஸு, அதேமாதிரி இந்த வெஹிக்கிள் டெஸ்ட் பண்ணது எல்லாமே இந்த காலேஜில் தான். இந்த ஹையர் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைரேசிங் லேபு. இந்த ஹைரேசிங் லேபில் வந்து எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதாவது ஒரு பசங்களோட சின்ன ஐடியாவிலேருந்து அந்த ஐடியாவை எப்படி ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரணும், இதுக்கான கம்ப்ளீட்டான கைட்லைன்ஸும் இந்த லேபில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த லேபு ப்ளஸ் இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அங்கேருந்து டிசைன் பண்ணி வெஹிக்கிளை ஃபேப்ரிகேட் பண்ணி அந்த லேப்லேயே அதுக்கப்புறம் இந்த காலேஜ்லேயே டெஸ்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்த இந்த இந்துஸ்தான் காலேஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ எஸ்சிவிசின்னு ஒரு காம்படிஷனுக்கு இந்த வெஹிக்கிளை ரெடி பண்ணி கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஹாய், என் பேர் மகா காயத்ரி. நான் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் தேர்ட் இயர் இசிஇ படிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து நாக்பூரில் நடக்கிற என்எஸ்எஸ்சி காம்படிஷனில் போயிட்டு வந்தோம். இந்த பின்னாடி நிற்கிற க்ரீன் கலர் வெஹிக்கிள் ராப்டர், அதுக்கு வந்து நான் தான் பைலட். அங்கே வந்து அங்கே போய் ரெண்டு ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்தோம். பெஸ்ட் ஆக்சிலரேஷன், இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள் அந்த காம்படிஷனில் அப்படின்னு ஒரு அவார்டும், அதுக்கப்புறம் எங்கள் வெஹிக்கிள் தான் வந்து லைட்டஸ்ட் வெஹிக்கிள்னும், அதுக்கப்புறம் பெஸ்ட் மேனுவரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டும் வாங்கினோம். நாங்களே டிசைன் பண்ணி அதை ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த அளவுக்கு ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள் கொண்டு வந்ததுக்கு எங்கள் லேப் ஒரு ரீசன், அப்புறம் எங்கள் மென்டர் ஒரு ரீசன். தேங்க்யூ. எப்படி என்ன இந்த வெஹிக்கிள் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், அங்கே மொத்தம் வந்து 9 டீம்ஸ் வந்தாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஓவரால் செகண்ட் பிளேஸில் நாங்கள் வந்து இருக்கோம். இருக்கிறதுலே இது வந்து இதோட டாப் ஸ்பீடு வந்து 80 கிலோமீட்டர் போகும். ஃபுல்லாக பேட்டரிஸாக எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணி லோட் பண்ணியிருக்கோம். என் பேர் வந்து விக்னேஸ்வரன், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்துஸ்தான் காலேஜில் படிக்கிறேன், ஃபைனல் இயர். நாங்கள் இது மாதிரி நிறையா கார்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறையா பேருக்கு வந்துட்டு ஆட்டோமொபைல், அதாவது கார் பைக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ரேஸ் லைனில் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயமா இருக்கும். பட் இது மாதிரி ஒரு டீமாக இருந்து ஒரு சில ஈவெண்ட்ஸ் நடக்குது. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப உங்களோட மோட்டார் ஸ்போர்ட்டோட ட்ரீமும் வரும். அதே மாதிரி மோட்டார் ஸ்போர்ட்டோட பேசிக்ஸ் என்னன்றதை நம்ம கற்றுக்கலாம். இப்போ நமக்கு அடுத்த ஈவெண்ட் வந்துட்டு எஸ்சிவிசி நடக்க போகுது, சோலார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சாம்பியன்ஷிப். இப்போ வந்துட்டு மார்ச்சில் தான் அது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ யார் யாருக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தாராளமாக எஸ்சிவிசியில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் காரை நீங்களே செய்யலாம், செஞ்சு அதை நீங்கள் ட்ரைவும் பண்ணலாம். இதுதான் அடுத்த எஸ்சிவிசியோட டைட்டில். எப்போ பார்ட்டிசிபேட் பண்ணனாலும் கீழே உங்களுக்கு ஒரு QR கொடுத்துட்றோம், அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.